Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யற காப்பரிசி தான் பண்ண போறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசியை வந்து 1 hour முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி விட்டு நல்ல தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணிடுறேன். Next, இந்த தண்ணியை இப்ப நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அரிசியை நல்லா உணர்த்தி எடுக்க போறோம். இப்போ நான் ஒரு காட்டன் வேஷ்டி விரிச்சிருக்கேன். இதில் இந்த அரிசியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அந்த ஈரம் போக உலர்த்தி எடுத்துட்டோம்னா இது நம்ம வந்து ஒரு 2 or 3 days கூட வச்சு நல்லா சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். அந்த ஈரத்தோடு வருபட்டாலுமே அந்த கடுக்கடுக்குன்னு இருக்கும், அந்த தன்மை இல்லாமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா உணர்ந்துருச்சு, அந்த ஈரமே இல்லை, கையில் ஒட்டுறப்ப உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து விட்டு எடுத்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். நம்ம அரிசி ஊற வச்சு வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த அரிசி நல்லா பொறு பொறுன்னு இருக்கும், அப்போ தான் அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, அரிசி நல்லா வறுபடுச்சு. இப்போ நான் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே கடாயில் வந்து 2 tablespoons அளவுக்கு கருப்பு எல்லாம் ஆட் பண்ணிடுறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து விடலாம். இது வறுத்து விடுறப்பே பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும், அதுதான் கரெக்டான பதம். அந்த டைமில் வந்து இதை மாற்றிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து கருகிடும். இப்போ பாருங்கள் அது வெடிச்சிருச்சு. இப்போ நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே இதில் நான் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடுறேன். பொட்டுக்கடை பார்த்திங்கன்னா 1/4 cup அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது 1 நிமிஷம் போல் சூடேறினா போதும், ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா வறுபடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப அதே கடாயில் வந்து 1 spoon அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக தேங்காய் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விடலாம். அந்த ஈரத்தன்மை போகும் அது அந்த அளவுக்கு. சப்போஸ் நீங்கள் இது வேண்டாம், நீங்கள் வந்து துருவி கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை. இப்போ நான் இது கூட இந்த 1 cup அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/4 cup அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கல் தூசி ஏதாச்சும் இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து அந்த பதம் எடுக்க போகிறோம், அதுக்காக இது ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது ஆடிப்பெருக்கு அன்றைக்கி செய்கிற ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் 1/4 spoon அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடுறேன். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் மேலே இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து முன்னதுக்கு இது வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த டைமில் ஒரு பவுலில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஊற்றிடுறேன் பாருங்கள். ஊற்றினோடனே இது ஒன்று போல் திரண்டு வரணும், நல்லா கையில் எடுக்க திரண்டு வரணும். அந்த பாகு வந்து ஆடக்கூடாது, நல்லா திக்காக இது மாதிரி திரண்டு வர டைம் இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க, அடுப்பு ஆனில் வச்சுருக்கக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ஒன்று போல் அந்த வெல்லம் வந்து எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறப்ப இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக விட்டு பார்த்திங்கன்னா இது திக்னஸ் ஆகிடும். நல்லா ஆற விட்டு பார்த்திங்கன்னா உதுத்து விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இந்த ஆடிப்பெருக்கு காப்பரிசி. இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவு தான், ரெடி ஆகிடுச்சு ஆடிப்பெருக்கு காப்பரிசி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.